நாடு முழுவதும் இன்றைக்கு நாட்டின் ஆசகார பாதையை எட்டுச் செல்லக்கூடிய வகையில் பள்ளி மாணவர்களிடையே பிரிவினைவாதத்தை தூண்டுவது என்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. இதற்கு காரணமான RSS உள்ளிட்ட சன்பரிவார் அமைப்புகளை தடை செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். ஹரித்வாரிலே பேசுகிறார்கள், 20 லட்சம் முஸ்லீம்களை கொல்லுவோம் என்று பேசுகிறார்கள். பிரதமர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார், உள்துறை அமைச்சர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அது குறித்து இதுவரையில் எந்த கருத்தையும் சொல்லவில்லை. இஸ்லாமிய பெண்கள் அரசியலமைப்பு சட்டம் தருகிற உரிமையின் அடிப்படையில் உடை சுதந்திரத்தை பெற்றிருக்கிறார்கள். அதை தடுப்பது எந்த வகையிலும் நியாயமில்லை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த போக்கை தடுத்து நிறுத்தியாக வேண்டும். இது நாட்டை பிளவுபடுத்துகிற முயற்சி. RSS உள்ளிட்ட சன்பரிவார் அமைப்புகள் இந்தியர்களை இந்துக்கள், முஸ்லீம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் என்று பிரிக்கிறார்கள். இந்துக்களை மேல்சாதி கீழ்சாதி என்று பிரிக்கிறார்கள். பிளவுபடுத்துவதே பிரித்தாலும் சூழ்ச்சியே சன்பரிவார் கும்பலின் சூழ்ச்சியாக இருக்கிறது. இந்த போக்கை வைத்துக் கொண்டு பிரதமர் பேசுகிறார், மக்களவையிலே காங்கிரஸ் தான் பிரித்தாலும் சூழ்ச்சியை கையாளுகிறது என்று. இது உள்ளபடியே நகைச்சுவையாக இருக்கிறது. இந்த போக்கை மிக கடுமையாக நான் எதிர்க்கிறேன், வன்மையாக கண்டிக்கிறேன். சோசியல் ஜஸ்டிஸ் என்கிற சமூக நீதித்துறையை பிரித்து ஓபிசி சமூகத்தினரின் நலன்களை பாதுகாப்பதற்கு தனியே அமைச்சரவை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று நான் சொல்லி, ஜெய்ராம் ஜி ஸ்ரீராம் என்கிற முழக்கத்தின் மூலம் இந்த நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய இந்த சக்திகளுக்கு என் வன்மையான கண்டனத்தை தெரிவித்து, இதற்கு எதிர்குரல் இந்தியாவில் ஜெய் பீம் என்பதும் அல்லாஹு அக்பர் என்பதும் இன்றைக்கு மாற்றுக்குரல்களாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த அவையில் நான் ஓங்கி விளங்குகிறேன், ஜெய் பீம், அல்லாஹு அக்பர். வாய்ப்புக்கு நன்றி.